ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு மே மந்த் கோல்டன் டிக்கெட் வின்னர் மேட்ச் வந்து இன்னைக்கு நடக்க போகுது. இந்த மேட்ச்ல நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸான லூட்ஸு, ஃப்ரீ ஓவர்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் வாங்க போமா. ஓகே கைஸ், இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு சூப்பர் செட் ஈவெண்ட்னு சர்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லைவ் ஈவெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அதில் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் உள்ளே போயிட்டிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா, இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் குவாலிஃபயர், கீழே ப்ரிடிக்ஷன் நவ், அதுக்கப்புறம் வியூ ஷெடியூல்ஸ் எல்லாமே இருக்கும். என்னென்னக்கு மேட்ச் நடக்கும், எந்த மாதம் மேட்ச் நடக்கும், எந்த டைமிங்கில் மேட்ச் நடக்கும், எல்லாமே இந்த பேஜில் வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் நவ்வில் போயிட்டு என்ன டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். எனக்கு பெருசாக இந்த டீமும் தெரியாது, ஒரு நாலஞ்சு டீம் போல தான் தெரியும். இந்த எம்ஜி வந்து போன மாதம் விளாண்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் அதை சூஸ் பண்ணுறேன். மற்றபடி ரேண்டமாக தான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இதில் என்ன சூஸ் பண்ணலாம், ஹெச்டிஎம், அதுக்கப்புறம் இதில் எம்ஜி, அப்புறம் இதில் வி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது பிறகு வீணானது இதை ஒன்று தெரியல போயிட்டு அதுக்குள்ளே. ஓகே, இதில் இதை ஒன்று எல்லாத்தையும் சூஸ் பண்ணி விட்டு இதில் ஒரு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணதெல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஓகே தான்ப்பா அப்படின்னு தோணுதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அது கன்ஃபர்மேஷனும் பண்ணிடும். இப்போ நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இதனால் நமக்கு 60 பாயிண்ட்ஸ் வர கிடச்சிருக்கும். மேலே பார்த்தீங்களா 60 பாயிண்ட்ஸ் ஆகிட்டு, அப்புறம் இந்த 60 பாயிண்ட் இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் என்னென்ன ரிவார்ட்லாம் கிடைக்கும், அதாவது எத்தனை பாயிண்ட்ஸ் எடுக்கணும், எத்தனை பாயிண்ட்ஸில் என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, இப்போ நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸாக என்னெல்லாம் கிடைக்கும்னா, கோல்டு, எலிக்சரு, டார்க் எலிக்சரு, ஷைனி ஓரு, க்ளோரி ஓரு, ஸ்டாரி ஓர், இதில் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இந்த 1000 பாயிண்ட்டையும் ரீச் பண்ணி எப்படி எல்லா ரிவார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த மேட்ச் லைவை யூடியூப்பில் பார்க்காம இதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரெண்டு சைடு கார்னர்லையும் ஒவ்வொரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிங்கன்னா 5 பாயிண்ட். அதாவது எப்படி 5 பாயிண்ட் கொடுப்பாங்கன்னா, இப்போது ரெண்டு டீம் மோது, அப்போ 10 அட்டாக் இருக்கும். ஒவ்வொரு அட்டாக்கும் ஒவ்வொரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது 5 பாயிண்ட், அப்போ 10 அட்டாக்குங்கும் போது 50 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு அட்டாக் முடியும் போது இடையில இடையில கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, சாய்ஸ் கொடுத்து எந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னு உங்கள்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் காட்டுற பாருங்க. இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லெஜண்ட் லீக்கு எவ்வளோ ட்ராஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சில்லியான கொஸ்டின் தான் இருக்கும். இந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம்னா 15 பாயிண்டோ 20 பாயிண்டோ கிடைக்கும் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் அவங்க கேட்குற எல்லா கொஸ்டினுமே சில்லியாக தான் இருக்கும். இந்த இதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எந்த பெட் வந்து ஹீரோஸை இன்விசிபிள் ஆகுன்னு கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்விட் பாக்ஸ் தான். அப்புறம் அட்டாக்கை யாருக்கு ரொம்ப கம்மியான டைமில் முடிச்சா, யார் அட்டாக் ரொம்ப கிரியேட்டிவாக இருந்துச்சா அப்படின்னு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா அதுலேருந்தும் ஒரு 25-30 பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணியோ இல்லை அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியோ ஸ்டிக்கர் பண்ணியோ சம் பாயிண்ட்ஸை ரீச் பண்ணிடலாம். அதுக்கான ரிவார்ட்ஸ்லாம் அந்த வெப்சைட்டில் போய் தான் கலெக்ட் பண்ணணும் கிடையாது. நம்ம கேம்குள்ளே வந்துட்டோம்னா அதுவே கிளைம் பண்ணிக்க கேட்கும். நம்ம கிளைம் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சேர்ந்தோம். ஓகே கைஸ், அவ்வளோதான் எல்லாம் சொல்லிட்டே நினைக்கிறேன். இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுதுன்னா மே 25 7:30 மணிக்கு நைட்டு நடக்க போகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது, அதனால் மறக்காமல் எல்லாருமே ப்ரிடிக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இன்ஃபர்மேஷனாக அப்டேட்டாக ஈவெண்ட்டாக சேலஞ்சாக அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கேம்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சொல்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுது நான் உங்கள் நண்பன் பரட்டா.